சென்னை மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மருத்துவர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கான புதிய கவச உடையை வடிவமைத்திருக்கிறார். கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தற்போது பயன்படுத்தி வரும் பிபிஇ எனப்படும் பாதுகாப்பு கவச உடை காற்றை சுத்தம் செய்து தருவதில்லை. இதனால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் விண்வெளி வீரர்களை போன்று வெளியே உள்ள காற்றை சுத்தம் செய்து அனுப்பும் வகையிலும் அணிந்திருப்பவர் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு வசதியாகவும் புதிய உடையை வடிவமைத்துள்ளார் சென்னை மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மருத்துவர் விவேகானந்தன். வெளியில் வைரஸ் இருந்தாலும் அந்த காற்றுலாம் வர வைரஸ் கொன்று உள்ளே போகிறதுனால நமக்கு அந்த வைரஸ் தொற்று நோய் வராது. ப்ளஸ் நம்ம மூச்சு இழுத்து விடுற காற்றை இன்னொரு எக்ஸாஸ்ட் ஃபேன் அது மூலமாக இந்த டியூப் வழியாக வெளில இழுத்துறோம். ஸோ அது இதே உடைய பேஷண்ட்டுக்கு அதில் போட்டோம்னா அவங்க இருமும் தும்பும்போது அதில் இருக்கிற அந்த வைரஸும் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக வெளில வரும்போது இதே மெக்கானிசத்து மூலமாக அதையும் கொன்று வெளியில் விடுறோம். அப்போ அந்த பேஷண்ட் இருக்கிற வைரஸ் வெளியில் வராது. நாமளும் இதை போட்டுட்டு வெளில போனால் நமக்கு அந்த வைரஸ் பாதிப்பு வராது. அதேபோல் காற்றில் இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் பல்வேறு சுத்திகரிப்பு முறையிலும் அளிக்கப்படுவதால் இந்த உடை அணிபவர்கள் வைரஸ் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் என்கிறார் விவேகானந்தன். ஸோ ஸ்பேஸில் வந்து இதே மெக்கானிசம் பயன்படுத்துகிறாங்க. விண்வெளி வீரர்கள் வந்து அவங்க தண்ணி குடிக்கிறது, உள்ளே ஏர் ஷூட் ஃபுல்லாக ஏர் சர்க்குலேட் ஆகி வெளில வரும், அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் அதே தான். ஸோ நம்ம பூமியில் நமக்கு ஆக்சிஜன் வந்து இருக்குது, அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இங்கே உள்ள ஷூட்டில் அதேமாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது நமக்கு அட்வான்டேஜ். இங்கே இந்த உடையை நோயாளிகள் மற்றும் வீட்டை விட்டு வெளியே செல்பவர்களும் அணியலாம் என்றும் அதிக எண்ணிக்கையில் இதனை தயார் செய்யும் பொழுது ஓர் ஆடையின் விலை 2000 ரூபாய்க்கும் குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார். தான் வடிவமைத்த இந்த தொழில்நுட்பத்தை மத்திய அரசுடைய ஆராய்ச்சி நிறுவனமான DRDOவுக்கும் அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அது அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் அனைத்து மருத்துவர்களும் இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் உதவியாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ரமேஷ். காசநோய் தடுப்பு மருந்தான BCG கொரோனா வைரஸ் வராமல் தடுக்கும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று உலக சுகாதார நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. BCG மருந்து கொரோனாவை தடுக்கும் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லாத நிலையில் கொரோனாவை தடுக்க இதை பயன்படுத்துவதை பரிந்துரை செய்யவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. BCG மருந்தை கொரோனா தடுப்புக்காக திருப்பிவிட்டால் காசநோய் தடுப்பூசி தேவைப்படும் குழந்தைகளுக்கு அது கிடைக்காமல் போய்விடும் வாய்ப்பிருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது.